Hi friends, welcome back to my channel. In this video, we will share the kitchen easy and quick tips and tricks. So, video will skip the summer season. So, in this season, we will share the main tips in this video. So, video will subscribe to our channel. Subscribe to our channel. Click on the bell button. If you want to miss our channel, you can miss our channel. If you want to see the tips, one by one. First tip என்ன பார்க்கலாம் மிக்ஸி ஜாரை வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம கவுத்தி வச்சிட்டு காய வைப்போம் சோ அந்த மாதிரி காய வைக்கறப்போ மேலே மட்டும் காஞ்சி இருக்கும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சரியா காயாதனால ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி துணி காய வைக்கிற கிளிப் இருக்கும் இல்லையா சோ அத வந்து இந்த மாதிரி நாலு சைடுல வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு இப்போ மிக்ஸி ஜாரை வந்து திருப்பி போட்டு நம்ம வந்து காய வைக்கறப்போ ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா மேலேயும் அடியிலயும் வந்து நமக்கு காஞ்சி வந்துரும் ஏன்னா வந்து அடி சைடுல வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்கிறதுனால சோ உள்ள வந்து சீக்கிரமா நமக்கு காஞ்சிரும் அந்த ஸ்மெல் வந்து வராம இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா வொர்க் அவுட் ஆச்சு அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பக்கெட்டை தான் வந்து டஸ்ட்பின்க்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் வந்து கிச்சனில் வந்து இந்த டஸ்ட்பின் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டஸ்ட்பின் கவர்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து குப்பையெல்லாம் போடும்போது கவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கேயும் பார்த்திங்கன்னா நகர்ந்து நகர்ந்து போயிடும் ஸோ சரியாக வந்து ஃபிட்டாக இருக்காமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்டர் கேனுடைய ரெண்டு மூடி தான் எடுத்திருக்கேன் கரெக்டாக இந்த கைப்பிடியுடைய அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சைடும் வந்து கரெக்டாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் இதை வந்து ஃபெவி குயிக் அப்படிலாம் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கவரை வந்து உள்ளே போட்டுட்டு ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு கரெக்டாக வந்து அந்த மூடியில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா டஸ்ட்பினில் வந்து நம்ம ஏதாவது குப்பை போட்டால் கூட அந்த கவர் வந்து இங்கேயும் அங்கேயும் நகர்ந்து போகாமல் ஒரே இடத்துல ஸ்டிஃபாக நிற்கும் ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால டஸ்ட்பின் கவரும் பார்த்திங்கன்னா இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு மூவ் ஆகாமல் இருக்கும் ஒரே இடத்துல ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து டஸ்ட்பினில் வந்து போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் செப்பல்லாம் நம்ம வாங்கின உடனே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் சம்டைம்ஸ் வந்து செருப்பு கிடச்சிருச்சு புண்ணாயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் மோஸ்ட்லி வந்து அதுக்கு வந்து கோகோனட் டைல் அப்படின்னா வேஸ்லின் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த செருப்பு கிடைக்கிறது அந்த புண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரவே வராது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆயிலெலாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏசி டிவியுடைய ரிமோட்டில் உள்ளே இருக்கிற பேட்டரி வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து அந்த பேட்டரியை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நியூஸ் பேப்பர் அப்படிலாம் ஏதாவது கவர் அட்டை அந்த மாதிரி தான் நம்ம வச்சு வந்து ஃபிட் பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபிட் பண்ணால் கூட நமக்கு லூஸ் ஆன மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மாத்திரை கவர் வந்து ஃபோல்டபிள் டைப்பில் இருக்கும் இல்லையா அதை வந்து தூக்கி போடாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு கரெக்டான சைஸ்க்கு நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பேட்டரியோட சைடில் வச்சு நல்லா ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகவே ஆகாது நம்மளே தூக்கி போடுற வரைக்கும் அது வந்து ரிமூவ் ஆகாமல் அப்படியே நல்லா உள்ளே வந்து நல்லா ஃபிட் ஆயிரும் ஸோ குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாத்திரை அட்டை கவர் வந்து வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து நல்லா ஃபிட் ஆகிடும் இப்போ நல்லா ஒர்க் ஆகுது பாருங்கள் ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி பென்னெல்லாம் வாங்கும் போது நமக்கு கவர் கிடைக்கும் இல்லையா ஸோ அதை வந்து தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கரெக்டாக வந்து கீழே பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்த வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி எந்த கார்டு இருக்கட்டும் அதை வந்து வச்சுட்டு கரெக்டாக வந்து மேலே கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண அந்த இடத்த வந்து லைட்டாக இந்த மாதிரி கேண்டலில் காட்டினீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒட்டிக்கும் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கார்டையும் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வச்சு நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹேண்ட்பேக்கில் இல்லை பர்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அங்கே இங்கேன்னு வச்சுட்டு நம்ம தேடுவோம் ஸோ அந்த மாதிரி தேடாமல் இந்த மாதிரி இந்த கவரை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த கார்டாக இருந்தாலும் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு கரெக்டாக வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில் வரவே வராது இது வந்து ஒரு பவுச் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஹேண்ட்பேக்கில் பர்ஸ்லலாம் நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் அங்கே இங்கே நம்ம கார்டெல்லாம் வச்சுட்டு தேடவே தேவையில்லை இந்த மாதிரி ஒரே இடத்துல நம்ம வச்ச மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பவுச் மாதிரி யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு கார்டு கிட்டே வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் மூணுலேருந்து நாலு கார்டு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வெஜிடபிள் கட்டரில் இருக்கிற அந்த கரைகள் எல்லாத்தையுமே எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள் கட்டர் வந்து உடன் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஃபங்கல் ஃபார்மேஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டிப்ஸில் பார்க்கலாம் லைட்டாக வந்து சால்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க இது கூடவே லைட்டாக வந்து பேக்கிங் சோடாவையும் சேர்த்து நல்லா தூவி விட்டுக்கோங்க
இப்போது ஒரு ஹாஃப் லெமனை கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து சோப்பை டிப் பண்ணிட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கரைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிடும். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் டீப் க்ளீனிங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கட்டுப்போடு வந்து எப்போவுமே புதுசு போல் இருக்கும். நல்லா ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். கட்டர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தாலும் வெஜிடபிள் கட் பண்ணும்போது நம்ம லைட்டாக எடுத்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு வைக்கிறப்போ கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் இல்லை டேபிளாக இருக்கட்டும் கீழே தரையாக இருக்கட்டும் நம்ம வைக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே பட்டுரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம ஈஸியாக வந்து கட்டர் போர்டை நல்லா மூவ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டர் போர்டு வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா தொடச்சிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறது 4 வாட்டர் கேனுடைய மூடி தான் எடுத்திருக்கேன். அதுடைய கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் இல்லைனா ஃபெவிபாண்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 4 கார்னர்லேயும் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிக் பண்ணதோடனே உடனே யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஒட்டிக்கும், நல்லா காஞ்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா ஒட்டிருச்சு. ஸோ இப்போ வந்து கட்டர் போர்டை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு நம்ம இங்கேயும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நம்ம கட்டர் போர்டை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கீழே வைக்கிறப்போ அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் டேபிளாக இருக்கட்டும் கீழே வந்து படவே படாது. கீழே வந்து கேப் இருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சிரும். ஸோ வாஷ் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காயறதுக்கு. ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாட்டர் கனடி மூடியை தூக்கி போடாமல் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கட்டர் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், அடியில் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுனால எந்த சைடில் வேணால் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு காய வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணும்போது மேலே வச்சு கட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் தான், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். சோப்பெலாம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோடைய பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த கவரோடு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பீரோவில் நம்ம துணியெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா பீரோ வந்து ஓப்பன் பண்ணும்போதே துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பருப்பெல்லாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு அதுலேருந்து வண்டு வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. மேலே இருக்கிற பருப்பை வந்து கையால் நம்மளால் கிளற முடியும், அடியில் இருக்கிற பருப்பை வந்து கிளற முடியாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து மூடி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து குலுக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லா பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப வந்து எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு 3-4 ட்ராப்ஸ் வரைக்கும் ஊற்றினா போதும். அதிகமான குவான்டிட்டியில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற போல் வந்து இங்கே ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு வரவே வராது. அடுத்து ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சீசனில் நம்ம அடிக்கடி வந்து ஆரஞ்சு பழம் சாத்துக்கூடி இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பழத்தை வந்து 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன், அதை வந்து 2 கட் பண்ணிக்கோங்க. ஜூஸ் போடுறதுக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம ஜூஸ் மிக்சர் அப்படி இல்லைனா வந்து ஜூஸ் போடுற அந்த மாதிரியான மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோர் கடையிற அந்த மத்து தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பழத்தை வந்து 2 கட் பண்ணிவிட்டு மிடலில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா ஜூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். இதுக்காக நம்ம ஜூஸ் மிக்சரோ இல்லை வந்து ஜூஸ் போடுற அந்த மெட்டீரியல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ட்ராவலிங் டைமில் இந்த மாதிரி மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த மாதிரி மோர் கடையிற மத்து வச்சுருப்போம், அதை வந்து இந்த மாதிரி ஜூஸ் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி மெத்தட் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம ஜூஸ் போடுற அந்த ஜூஸ் மிக்சர் எல்லாம் வந்து ஜூஸ் போடுற அந்த மெட்டீரியல் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படினா அதுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மோர் கடையிற மத்தை நம்ம ஹேண்ட்பேக்கில் எடுத்து போட்டுடோம் அப்படின்னா ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி தான் ஜூஸ் போடுவீங்க. ட்ராவலிங் டைமில் ஜஸ்ட் வந்து ஒரு மத்தை மட்டும் எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு போனாலே போதும், நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதுக்காக வந்து மிக்சி ஜூஸர் இதெல்லாம் வந்து தேடணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. கைவலிக்காமல் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், குயிக்காக வந்து போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தாங்க இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது ஒரு கிளாஸில் தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சிட்ரிக் சம்மந்தப்பட்ட இந்த பழங்களில் ஜூஸ்லாம் எடுத்துக்கும் போது கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது.
டைரெக்டாக நம்ம அப்படியே எடுத்துக்கக்கூடாது. இப்போ பிழிஞ்சு வச்சுருக்கிற ஆரஞ்சு பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே லெமன் ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி என்ன ஜூஸ்லாம் எடுத்துக்கும் போது அதை பிழிஞ்சிட்டு டைரெக்டாக எடுத்துக்காமல் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா இலைகளை மேலால் தூவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே நம்மளுடைய டெய்லி லைஃப்க்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எதை யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸ் இருந்துச்சு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.